வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் இந்த வீடியோல ஓம் என்னும் பிரணவ மந்திரத்தை நாம எப்படி ஜபிக்கணும் அது ஜபிக்கிறதுனால வரக்கூடிய பயன்கள் என்ன அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோம் நம்ம உடம்பில் இருக்கிற ஏழு சக்கரங்களில் ஒன்றான சஹசிரார சக்கரத்தோட பீஜ மந்திரம் தான் ஓம் அழுத்தம் மற்றும் ஒளியால் உருவானது தான் இந்த பூமி இந்த பூமி உருவாகிற நேரத்தில் ஏற்பட்ட ஒளி தான் வந்து ஓம் இந்த பிரபஞ்சம் முழுக்க எங்கே பார்த்தாலும் ஒழிச்சிட்ருக்கிற ஒரு ஒளி வந்து ஓம் அதனால தான் ஓம் வந்து நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ சொல்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ இந்த இயற்கையோட இந்த பிரபஞ்சத்தோட ஒன்றி நம்மளால் வாழ முடியும் ஒரு 6 வருட காலம் நாம் இந்த ஓம் மந்திரத்தை முறைப்படி கரெக்டாக ஜபிச்சுட்டு வந்தோன்னா இந்த பிரபஞ்சத்தில் ஒழிச்சிட்ருக்கிற அந்த ஓம் ஒளி வந்து நம்மளால் கேட்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க அனுபவபூர்வமாக உணர்ந்தவங்க இந்த ஓம் மந்திரம் வந்து ஜபிக்கிறதுனால வரக்கூடிய பயன்கள் என்ன அப்படின்னு பார்த்துட்டு இதை சயின்டிஃபிக் மெத்தடில் கரெக்டான முறையில் இதை எப்படி நம்ம உச்சரித்தோன்னா நம்மளுக்கு எல்லா பயன்களும் அடைய முடியும் அப்படிங்கிறத பார்ப்போம் இந்த ஓம் மந்திரத்தை நாம் டெய்லி ஜபிச்சுக்கிட்டே இருந்தோன்னா நம்மளை சுற்றி இருக்கிற காற்று வந்து சுத்தப்படும் ஹார்மோனல் சேஞ்சஸ் வந்து பெண்கள் ஆண்கள் இரண்டு பேருக்குமே 50 வயதுக்கு மேலே வர ஆரம்பிக்கும் அந்த மாதிரியான பிரச்சனைகள் வராமல் இந்த ஓம் மந்திரம் சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா தடுக்கலாம் கான்சன்ட்ரேஷன் பவர் வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆகும் பிரம்மரிய பிராணாயாமம்னு ஒன்று இருக்குது அந்த பிராணாயாமம் செஞ்சோன்னா நம்ம மூளையில் இருக்கிற செல்கள் நல்லா ஆக்டிவேட் ஆகி மூளை நல்லா செயல்பட துவங்கும் அந்த பலன் வந்து இந்த ஓம் மந்திரம் சொல்லும் பொழுதும் அதே பலன் இதுக்கு கிடைக்கும் ப்ரெக்னென்ட் லேடிஸ் வந்து அவங்க கருவுற்ற நேரத்துலேருந்து இந்த ஓம் மந்திரத்தை சொல்ல ஆரம்பித்தா அந்த குழந்தை பிறந்த உடனே அது ரொம்பவும் நல்ல அறிவாற்றலோட நல்ல திறமையான குழந்தையாக இந்த உலகத்தில் ஜொலிக்கும் ஒரு குழந்தை வந்து 8 வயது முதல் ஓம் மந்திரத்தை ஜபிக்க ஆரம்பித்ததுன்னா அதுக்கு லைஃப் லாங் ஹார்ட் அட்டாக்கே வரவே வராது அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான மந்திரம் தான் இந்த ஓம் ஓம் மந்திரத்தை வந்து குறைஞ்சது 100,000 முறையாவது நாம் ஜபிச்ச அப்புறம்தான் அதோட உண்மையான பலனை நம்மளால் பார்க்க முடியும் சும்மா இன்றைக்கி ஒரு வாரம் நான் ஓம் மந்திரம் ஜபித்தேன் எனக்கு அடுத்த வாரம் என்னென்ன பலன் இருக்குது அப்படின்னு பார்க்கணுன்னு பார்த்தா அது கஷ்டம் மனிதர்கள் வந்து நிறைய நோய்களால் பாதிக்கப்பட்டு ரொம்ப கஷ்டப்படுறாங்க இல்லையா அதுக்கு நிறைய முக்கியமான காரணம் வந்து ஒரு 50% வந்து அவங்களோட மனது தான் அவங்க மனதில் அந்த நோயை பற்றி ரொம்ப பயந்துருப்பாங்க அந்த மாதிரி பயப்படுறதுனால தான் அந்த நோய் தீவிரம் வந்து ரொம்ப அதிகமாகி ரொம்ப கஷ்டப்படுவாங்க மனதால் தைரியமாக இருந்தால் எப்பேற்பட்ட நோயிலேருந்தும் நம்ம ஈஸியாக வெளியில் வந்துடலாம் நம்மளோட மனதை நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக வச்சுக்கணும் எல்லாத்துக்கும் ரொம்ப தைரியமாக இருக்கணும் அப்படின்னு நம்ம நினச்சோன்னா இந்த ஓம் மந்திரத்தை ஜபிங்க இந்த ஓம் மந்திரத்தை நம்ம வாயால் ஜபிக்கணும்னு கூட அவசியம் இல்லை காதால் இந்த மந்திரத்தை கேட்டுக்கிட்டே இருந்தால் கூட நம்மளுக்கு நல்ல பலன் கிடைக்கும் இந்த ஓம் மந்திர எந்த இடத்துல ஜபிக்கப்படுதோ அந்த இடத்துல இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜி கம்ப்ளீட்டாக போய் ஃபுல் ஆஃப் பாசிட்டிவ் எனர்ஜியாக இருக்கும் மனநலம் பாதிக்கப்பட்டவங்களோ இல்லை தீவிரமான டிப்ரெஷனில் இருக்கிறவங்களோ நம்ம வீட்டில் இருந்தாங்கன்னா நாம் இந்த ஓம் மந்திரத்தை கேசட்டில் போட்டு அவங்கள கேட்க வச்சாலே காலப்போக்கில் அவங்களுக்கு நல்ல மாற்றம் தெரியும் இந்த ஓம் மந்திரம் ஜபிக்கும் பொழுது உடம்பில் அபரவிதமான ஹீட்டு உருவாகும் ஹீட் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும் அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க அது உண்மை தான் ஆனால் அதற்கு நாம் கரெக்டாக சயின்டிஃபிக் மெத்தடில் இந்த ஓமை நாம் கரெக்டான முறையில் நம்ம ஜபித்தோன்னா நம்மளுக்கு எந்த பிரச்சனைகளும் வராது இந்த ஓம் மந்திரம் சொல்லும் பொழுது நம்ம உடம்பு முழுக்க ஒரு விதமான அதிர்வு ஏற்படும் அந்த அதிர்வுனால் நம்மளுக்கு 7 சக்கரங்களும் ரொம்ப நல்லா ஆக்டிவேட் ஆகும் நம்மளோட நோய் எதிர்ப்பு சக்தி நல்லா அதிகரித்து நம்மளால் எப்பேற்பட்ட சூழல்லையும் நிம்மதியாக வாழ முடியும் இந்த ஓம் மந்திரத்தை ஜபிக்கிறதுனால நவகிரகங்களோட கதிர்வீசினால் நம்மளுக்கு எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாது இப்போது இந்த ஓம் மந்திரத்தை நாம் எப்படி உச்சரிக்கணும் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம் இந்த ஓம் வார்த்தையில் 3 அக்ஷரங்கள் இருக்குது அதாவது அ உ இம் இந்த 3 அக்ஷரத்தையும் நாம் சேர்ந்து உச்சரிக்கணும் இந்த அ உ இம் இந்த 3 அக்ஷரங்களையும் நாம் சொல்லும் பொழுது நம்மளோட நாக்கு அசையவே கூடாது ஒரே இடத்துல இருக்கணும் நம்மளோட 2 உதடுகளையும்
ஆன்னு சொல்லி விரித்து அதை அப்படியே பொறுமையாக கொண்டு வந்து சேர்த்து இம் அப்படின்னு முடிக்கணும். அந்த மாதிரி உதர ரெண்டும் விரிச்சுட்டு திருப்பி ஒன்றா சேர்த்து ஒரு ஒலியை எழுப்பும்போது தான் நம்மளுக்கு ஓம் அப்படிங்கிற சவுண்ட் கிடைக்கும். உதட விரித்து வைக்கும் பொழுது ஆங்கிற ஒலியும், உதட பாதி தூரம் ஒன்றா வரும்பொழுது ஊங்கிற ஒலியும், உதட ரெண்டும் ஒன்றா சேரும் பொழுது இம் அப்படிங்கிற ஒலியும் நம்மளுக்கு கேட்கும். ஓம் நம்ம அந்த நான் சொன்ன மெத்தடில் பண்ணும் பொழுது நம்மளுக்கு எப்படி கேட்கும் அப்படிங்கிறத நான் செஞ்சு காட்டுறேன். இந்த ஓம் மந்திரம் வந்து நம்ம மூச்சை உள்ள ஃபுல்லாக இழுத்துட்டு வெளிவிடும் பொழுது தான் இந்த ஓம் மந்திரத்தை நம்ம சொல்லணும். மூச்சை கம்ப்ளீட்டாக நிறுத்தி வச்சுட்டு நிறையா பேர் ஓம் ஓம்னு திருப்பி திருப்பி சொல்லுவாங்க. அந்த மாதிரி சொன்னோன்னா அது உடம்புக்கு கெடுதல். சாதாரணமாக மூச்சை உள்ளே இழுத்தா போதும், ரொம்ப ஆழ்ந்து மூச்சு இழுக்கணும்னு அவசியம் இல்லை. மூச்சை நார்மலாக உள்ளே இழுத்துட்டு வெளியில் மூச்சை விடும் பொழுது இந்த ஓம் மந்திரத்தை சொல்லிவிட்டு வெளியில் விடணும். இந்த ஓம் மந்திரத்தை நாம் எப்படி வேணாலும் எங்கே வேணாலும் உட்காந்து ஜபிக்கலாம். அப்படின்னாலும் கீழே ஒரு விரிப்பு போட்டு கையை சின் முத்ராவில் வச்சு ஜபிக்கும் பொழுது அதுக்கான பலன் கொஞ்சம் அதிகமாகவே கிடைக்கும். இந்த ஓம் நாம் ஜபிக்கும் பொழுது வெறும் வயிற்றில் தான் ஜபிக்கணும். இல்லை நம்ம அப்படி சாப்பிட்ருந்தோன்னா 3 மணி நேரம் கழித்து தான் செய்யணும். இல்லை நம்ம எதாவது டீ காஃபி ஜூஸ் ஏதாவது குடிச்சிருந்தோன்னா 1.5 மணி நேரம் கழித்து இந்த மந்திரத்தை நம்ம சொல்லலாம். காலையில் தூங்கி எழுந்த உடனே பண்ணோன்னா பகல் முழுக்க நம்மளுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக நல்ல புத்துணர்ச்சியோடு இருக்கும். அதே மாதிரி நைட்டு தூங்கிறதுக்கு முன்னாடி பண்ணினோன்னா நல்ல தூக்கம் வரும். இந்த ஓம் மந்திரத்தை நாம் குறைஞ்சது 11 தடவை ஒரு வேளைக்கு நம்ம சொல்லலாம். காலையில் 11 தடையும் ராத்திரி 11 தடையும் சொல்லலாம். இல்லை விருப்பப்பட்டால் அதற்கு மேலே கூட உங்களுக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சொல்லலாம். ஓம் என்னும் பிரணவ மந்திரத்தை நாள்தோறும் உச்சரித்து இந்த பிரபஞ்சத்தோட ஒருங்கிணைஞ்சு தெய்வீக ஆற்றலை பெறுங்க. அடுத்த வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோடு பார்க்கலாம். வாழ்க வளமுடன், வாழ்க வியக்கம்.